நாணி வருவேன் நாணி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடப்பிடிச்சுதான் இன்னைக்கு வந்தேன். இல்ல இல்ல, நான் நேற்று ஆட்சி கிழமை கேட்ட பாருங்க, இன்னைக்கு பிரஸ் மீட் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் காலையிலே வந்து தஞ்சாவூருக்கு போவேன், நாளைக்கு வந்து நான் இந்த படத்தை தஞ்சாவூருக்கு எல்லாம் பார்க்க போறேன், பார்த்துட்டு அப்படியே ராஜராஜ சோழனுக்கு போய் மரியாதை செலுத்திட்டு வரலாம், அதுதான் என்னோட ஐடியா, அதனால வர மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நாணி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு மறுபடியும் ஆடப்பிடிச்சு சொன்னாரு ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல்ல வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கு யார் ஹீரோவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஆசை, அப்போ வந்து சேவை கூட ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல விக்ரம் சார் தான் ஹீரோவா இருக்காரு, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அவரே ஹீரோவா இருக்காரு. அந்த மாதிரி ஜெயம் ரவி எல்லாருக்குமே இங்க இருக்கிற மேடையில் இருக்க எல்லாத்தையுமே காசு கேட்கிற அளவுக்கு நான் ஒரு டைரக்டராகவும் ரசிக்கிற அளவுக்கு ஒரு ரசிகனாகவும் இருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் உலகம் சுடவாயோட டைட்டில் சாங். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஆனால் இன்று இந்த சரித்திர பதிவை நம்ம என்னவா கொண்டாடுறோம், கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு இதே 6 வாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு இந்த படத்தோட 6 வாரமே எல்லா தேட்டர்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு மூணு டிக்கெட்டு போய் ரெக்கமெண்டேஷன்ஸ் டிக்கெட்டுக்காக அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. சத்தியமா இவரைக்கும் நாளைக்கு என் குழந்தைக்கெல்லாம் படம் பார்க்கறதுக்கே கிடைக்கல. நான் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன், இது வரைக்கும் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு ப்ரெஷர் எந்த படத்துக்குமே நம்ம சந்திச்சது கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி சார் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு சின்ன பாத்திரம் நான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மணி சாருக்கு நன்றி சொல்ற அதே நேரத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணோம்னா, இந்த படத்துல மணி சாரோட ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரையும், தனால இருந்து ஆரம்பிச்சு ஆஷி அப்படி அசண்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பயங்கர கிளாப் டைசர் ஒருத்தர் கிளாப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டீம் இல்லாமல் இப்படி பட்ட ஒரு படத்தை அவர் பண்ணியிருக்கவே முடியாது. அதனால அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மற்றபடி நான் வந்து தஞ்சாவூர் கிளம்புறேன். அப்புறம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு, ஏன் நான் கடைசியாக உங்ககிட்ட வரேன்னா, எல்லா படமும் கடைசியாக உங்ககிட்ட அவங்க சேரும், உங்கள் கண்களுக்கு தான் அவங்க சேரும்போது படம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஜென்ரலாக ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு போடுவோம், அதில் தப்பே கிடையாது. பட் அடுத்த வரை வந்து 2 முறை பார்க்கலாம், 3 முறை பார்க்கலாம், 4 முறை போகலாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. தவிர அதுக்கு குறைவாக எதுவும் இந்த மாதிரி ஒரு சரி பதிவுக்கு சொல்ல வேண்டாங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நன்றி.